முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை குருவே நமக. குருவனுடைய பாதார விந்தங்களுக்கு சரணம் சரணம் சரணம். ஓலம் ஓலம் ஓலம். அபயம் அபயம் அபயம். அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலம். மாதா பிதா குரு தெய்வம், நமது முதல் குரு அம்மையும் அப்பனுமே. அதற்கு பிறகு நமக்கு ஞானத்தையும் அறிவையும் போதித்த குரு, அந்த குருவே நமக்கு பரம்பொருளையும் காட்டுபவர். அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை குருவே நமக என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. குருதான் விஷ்ணு, குருதான் பிரம்மா, குருதான் மகேஸ்வரன், பரம்பொருளே குருதான். அதாவது குருவுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லை. அவ்வளவு முக்கியத்துவம் குருவுக்கு உள்ளது. ஆகையால் குருவை மதித்து குரு நமக்கு காட்டிய வழிப்படி நடந்தால் வாழ்க்கையை வென்றுவிடலாம். அருணகிரிநாதர் கூட சீர்பாத வகுப்பில் சொல்வாரே, மாசில் உயிருக்குயிரும், மாசில் உணர்வுக்குணர்வும், வானில் அணுவுக்கணுவும், உபாயக்கார பெருமாளே, வாதனை தவிர்த்த குருநாதனே, வெளிப்பட மகாடவியில் நிற்பதோர் சகாயக்கார பெருமாளே, வாதனை தவிர்த்த குருநாதனே, வெளிப்பட மகாடவில் நிற்பது ஓர் சகாயக்கார பெருமாளே, நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் குருஜி போக்கி கொடுப்பார். அந்த வகையிலே நாயேனுக்கு 1970 வருடத்தில் முதன் முதலில் எனக்கு அறிமுகமான குருநாதர் ஏற்றுக்கொண்டவர் நமது குருஜி ராகவன் அவர்கள். இந்த அளவுக்கு எனது வாழ்க்கையில் அவர் புகுந்து நன்மைகள் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பொழுது திருப்புகளில் ஒரு நாட்டம் ஒன்று, ஆனால் அது இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கவும் இல்லைதான். பல தடவை அடிக்கடி சொல்வதுண்டு, நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி என்று. ஏனெனில் திங்கட்கிழமை புதன்கிழமை திருப்புகள் அடிமை நடராஜன் இடத்தில் பாடம் கேட்டது. 2003 வருடத்திலிருந்து அவர் போன 2013 மார்ச் மாதம் 12 வரையில் குருஜி ராகவனும் 1980 அவருடைய வகுப்பு அடையார் அவர் இல்லத்தில் நடத்த வரையில் 2012 ஏப்ரல் 28 தான் கடைசி வகுப்பு என எண்ணுகிறேன். அந்த வகையிலே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார்கள். குருஜியை சும்மா சொல்லக்கூடாது. திருச்செந்தூருக்கு பல தடவை போயிருக்கிறேன். அவர் கூட பக்கத்தில் அமர்த்தி வச்சு அழகழகாக சொல்லிக் கொடுப்பார். நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அந்த பாவி மனம் எல்லாத்தையும் மறந்து போச்சு. ஏதோ கொஞ்ச நெஞ்சம் இருக்கிறது கூட மறக்காமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவைகளையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுதேன். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. இப்போ தான் நமக்கு நல்ல டூல் பண்ணி கொடுத்துருக்கான் ஆண்டவன். இமெயிலில் உட்காந்தா இந்த மாதிரி பேசி உலகம் பூரா நம்மளுடைய இமெயில் லிஸ்டில் ஒரு 270 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட முடியும். ஆனால் ஒரு பயம் இருக்குது, அவங்கள நான் போர் அடிச்சிருவனோ, அவங்க டயத்தை எடுத்துருவனோ அப்படிங்கிற பயம்தான் இந்த பயம். எனக்கு மற்றவங்களுடைய டைம் எடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே நேரம் மற்றவங்க என்னுடைய டைம் எடுக்கிறதுக்கும் உரிமை கிடையாது. ஆனால் குருஜி சொன்ன போதனைகளை எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லணுங்கிறத பற்றி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். சபரிமலைக்கு போகும்போது கூட அப்படித்தான். வண்டியில் ஏறி உட்காந்தாச்சுன்னா இறங்குற வரைக்கும் சாமிகள்கிட்ட ஒரே பேச்சு தான், பாட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த குருநாதன், இந்த பக்கத்தில் பார்த்தா நடராஜன் சார், அந்த பக்கத்தில் பார்த்தா குருஜி ராகவன், இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்களே, அவங்களே அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமே
மார்ச் மாதம் 12ஆம் தேதி நடராஜன் சார் போயிட்டார். மே மாதம் 17ஆம் தேதி குருஜியும் போயாச்சு. இப்போ எங்களுக்கு ஒரே வருத்தம், என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் மகரிஷி வேதாத்திர மகரிஷி சொல்வார், ஆண்டவன் வந்து ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தான்டா மற்றவன் கதவை அடைப்பான் அப்படிம்பார். அந்த வகையில் ஏதோ ஆண்டவன் ஒரு கிருபை பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கணும். என்னுடைய நண்பர் பெங்களூரில் நவீன் மகேந்திரா இருக்கிறார், பெரிய ஐயப்ப பக்தன், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர். அவர் வீட்டுக்கு ஒருனா போகக்கூடிய சந்தர்ப்பம் அன்னைக்கு தான் அன்பர் கோபியனுடைய பையன் ஆனந்தோடைய கல்யாணம் பெங்களூரில். அப்போ நவீன் சொல்லுவார், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னார். நவீனை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு காலமாக அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வண்டியை கூட்டிகிட்டு வந்து அதிகாலையில் கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் விட்டார். அதுக்கு பிறகு கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு முருகாசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கணும் நீங்கள், திருப்பூரில் அவ்வளோ ஒரு நாட்டம் உள்ளவர் அப்படின்னு சொன்னார். ஆஹா, திருப்பூர் அன்பர் பார்க்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைவா? உலகத்தில் அன்பினர் உறைவிடம் அறிகிறேன் என்று அருணகிரிநாதர் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி அவரை பார்க்க போனேன். பார்த்தா பழுத்த பழமாக இருக்கிறார் அவர். போனதில் இருந்து ஒரு 2-3 மணி நேரம் அவர் கூட இருந்திருப்போம். அவ்வளவு நேரமும் திருப்பூருடைய சாரத்தையெல்லாம் அப்படி எப்படி சொன்னார் முருகாசாமி. அதுவும் சொன்னார், பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னாரு, நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றலும் கண்ணீரால் உடலெல்லாம் நனைந்து நனைந்து, ஆருயிரே இன்னமுதே ஞான நடனத்தரசே என் உயிர் நாயகனே என வனைந்து வனைந்து வம்மின் உலகியலீர், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்யுரையேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்லுகின்றேன், பொற்சபையில் செற்சபையில் புகும் தருணம் இதுவே. இந்த வாக்கு வந்து வள்ளலாருடைய வாக்கு. இந்த பாடலை எடுத்து அருணகிரிநாதர் இதை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாருன்னுட்டு ஒரு பெரிய உபன்யாசம், எனக்கு உபதேசம் செய்தார் அவர். அந்த பாடலை உடனே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அந்த பாடலை இப்போ தினமும் பகவான்கிட்ட சொல்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு மகா குரு நமக்கு கிடச்சிருக்காருன்னு அப்போ என் மனசு சந்தோஷப்பட்டது. இந்த டிவிடி ப்ராஜெக்டுக்காக வேண்டி இங்கே போயிருந்தோமே பெங்களூருக்கு 2 தடவை போயிருக்கும்போது நவீன்கிட்ட சொல்லுவேன், நவீன் முருகாசாமியை போய் பார்க்கணும் ஐயா அப்படின்ட்டு. அப்போ முதல் தடவை போயிருக்கும்போது பார்க்க முடியல, 2வது தடவை தான் பார்க்க முடிஞ்சது. அப்பவும் ஒரு 2 மணி நேரம் ஒரே உபதேசமாகவும் திருப்பூரில் அரிய பெரிய கருத்துக்களையும் சொல்லி கொடுத்தார். என்னுடைய ஒரு கணிப்பு படிக்கு நடராஜன் சார் வேற இல்லை, முருகாசாமி வேற இல்லை, குருஜி ராகவன் வேற இல்லை, முருகாசாமி வேற இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒற்றுமை, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையை நான் இவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. ஈர் உயிர் ஓர் உடல் அப்படின்னு சொல்லணும்னு கூட சொல்லிக்கலாம். அதை அவர் சொன்னார், அச்சதை போடக்கூடிய முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் அழகாக சொல்லி கொடுத்தார். அதுக்கு பிறகு பஞ்சபூதங்களுடைய பெருமைகளை பற்றி சொன்னார். அதுக்கு பிறகு அந்த ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புல மகத்தை வளருங்கிற ஒரு அற்புதமான திருப்புகள் இருக்குல்ல, அதில் சில முக்கியமான கருத்துக்களை பற்றி சொன்னார். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் கேட்காத ஒரு பெரிய கருத்து, அதாவது சபரிமலையில் 18ஆம் படியுடைய தத்துவம் என்ன, நீ ஏன் சபரிமலைக்கு போகணும், நீ ஏன் போகிற, தேங்காய ஏன் வந்து பிரார்த்தனை பொருளாக வச்சாங்க, இதுவரைக்கும் நான் கேட்காத பல கருத்துக்கள் அப்படியே ஒரு சுலபமாக ஈஸியாக வாரி வாரி வழங்கினார் வள்ளல் மாதிரி. ஸோ நான் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புதையல் நமக்கு ஆண்டவன் காட்டி கொடுத்துருக்கான். அந்த புதையல்கிட்ட நான் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய மெயிலிங் லிஸ்டில் இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் கருத்துக்களை எல்லாம் அவருக்கு சொல்லணும், நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னார்.
அவர் வந்து தாராளமாக நீ செய்துக்கோப்பா அப்படின்னு தான் சொன்னார். இதே வார்த்தை நடராஜன் சார் கூட சொல்வார். ஆனால் குருஜி மாத்திரம் அவர் வந்து ரெக்கார்டு பண்ணுறது அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணலை அவர். ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் கிளாஸில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைய ரெக்கார்டிங்காக இருக்குது. நம்ம டிவிடி ப்ராஜெக்டை பற்றி முருகாசாமிகிட்ட சொல்லும்போது ஆஹா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் அவர். குருஜி ராகவன் மேலே ரொம்ப வருத்தப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் வருத்தப்பட்டது உண்டு. என்ன அப்படின்னா, அனுபூதி பாடும்போது கால குறைவு காரணமாக அஞ்சஞ்சுக்கு ஒன்று ஒன்றா பாடிட்டு இருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய தப்பு, அப்படி பாடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது நல்லது தான், அது கரெக்டு தான். ஆனால் அறிவாளிகள் ரெண்டு பேரும் ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நாம் எல்லாம் மனசில் ஒன்று வச்சுக்கணும், அனுபூதி வந்து 51 அனுபூதியையும் பிரிக்காதபடி பூரான்னு சொல்லணும். அது மகான்களுடைய ஒரு கருத்து தான். ஸோ ரொம்ப பேசாதபடிக்கு அந்த குருஜி திருப்புகழ் அடிமை நடராஜன், திருப்புகழ் தொண்டன் நமது குருஜி, இவர்களின் சொரூபமாக ஒரு குருஜி நமக்கு கிடைச்சிருக்காருன்னு தான் நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் அவருடைய அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் எல்லா அன்பர்களுக்கும் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கு. செந்தில் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், செந்தில் ஆண்டவன் இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பா, அவன் நிறைவேற்றி கொடுப்பான். உங்களில் யாருக்காவது இது வேண்டாம், இது போர் அடிக்கிற விஷயம்னு தயவு செய்து சொல்லிடுங்க, நான் என்னுடைய மெயிலிங் லிஸ்ட்லேருந்து அந்த பேரை எடுத்துடுறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம, முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.